சரிதான், ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்கள் கலந்துரையாடல் பகுதியை பார்க்க போறோம். ஓகே, கலந்துரையாடல் பகுதியில் நீங்க பார்க்கணும், இலங்கையில வந்து வெறுமனே அரசியல் மாற்றங்கள் மட்டும் ஏற்படுத்தப்படல, காலனித்துவ ஆட்சி கால பகுதியில காலனித்துவத்துக்கு உட்பட்ட சமூகம், அதாவது இலங்கை சமூகத்துல அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றம் மற்றும் சமூக மாற்றம் எல்லா துறைகளையும் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த விஷயத்தை நீங்க ஒரு வசனத்துல குறிப்பிடணும். விளங்குதா? விளங்கினா? ஓ, அடுத்ததுதான் நீங்க சொல்ல போறீங்க. இவ்வாறாக ஆட்சி செய்யப்பட்ட காலனித்துவ அரசுகள்ல வந்து சில பண்புகள் காணப்பட்டது, தெரியுமா என்னென்ன பண்புகள் காலனித்துவ அரசுல காணப்பட்டது? இப்போதைக்கு நீங்க வந்து இந்த கிளாஸ் செய்யறதுக்கான நோக்கம் நீங்க பேப்பர் செய்யணுன்றதுக்காக. அப்ப நீங்க வந்து படிச்சுட்டு வரணும், எனக்கு கேட்கும் போது விடைய சொல்லணும். நான் எக்ஸ்ட்ராவா அவங்களை கைட் பண்றதுக்கு தான் இந்த கிளாஸ் நாங்க செய்யறோம். காலனித்துவ அரசுக்கு என்னென்ன பண்புகள் காணப்பட்டது? நான் ஷுவரா இன்னைக்கு எப்படியும் உங்களுக்கு யூனிட் ஷேர் பண்ணேன், நோட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. எத்தனை பேருக்கு நோட்ஸ் இல்ல? ஃபர்ஹான் இல்லைன்னு வருது, அஸ்னா இல்ல, வேற ரெண்டு பேருக்கா நோட்ஸ் இல்ல? மூணு. ஓகே, இன்ஷால்லா நான் இன்னைக்கு சாருக்கு அனுப்புறேன், நாலு பேருக்கு இல்லைன்னா. அப்ப இப்ப நோட்ஸ் எல்லாம் மீக்கிறன்றது ஏழாவதுன்னு வந்து மிச்சம் டேஞ்சரான டைம். நீங்க நோட்ஸ் வச்சுட்டு இப்ப பேப்பர் செய்ய வேண்டிய டைம். சோ மெயினா சில பண்புகளை காலனித்துவ ஆட்சி கொண்டிருந்தது, குறிச்சு கொள்ளுங்க அந்த பண்புகளை. முதலாவது பண்பு, காலனித்துவ அரசனுடைய பண்புகளை பத்தி ஒரு பந்தி பேசணும் கலந்துரையாடல. குறிக்கிறீங்களா நோட்ஸ்? ஒரு நாலு பாயிண்ட்ஸ் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் போமா, காலனித்துவ அரசானது இராணுவவாத அரசாக காணப்பட்டது. யார், இலங்கை இராணுவவாத அரசா இருந்ததா, பிரித்தானியா இராணுவவாத அரசா இருந்ததா? பிரித்தானியா. பிரித்தானியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா? இலங்கை இலங்கையை ஆட்சி செய்த பிரித்தானியர்கள் காலனித்துவவாத அரசானது இராணுவவாத அரசாக காணப்பட்டது. எழுதி முடிஞ்சா குயிக்கா எனக்கு சொல்லுங்க, நாங்க அடுத்ததுக்கு போவோம். இந்த கேள்வியை ஃபுல்லா இன்னைக்கு பார்த்து முடிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்லவா? செல்லும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தா, காலனித்துவ அரசானது நிலப்பரப்புல பறந்ததாக காணப்பட்டது. பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்க்கு தந்துட்டு அதுக்கு பிறகு விளங்கப்படுத்துறேன். காலனித்துவ அரசானது இராணுவவாத அரசாக காணப்பட்டது, நிலப்பரப்பில் பறந்ததாக காணப்பட்டது. மூணாவது பாயிண்ட், தாம் ஆட்சி செய்த காலனித்துவவாதத்துக்கு உட்பட்ட, தாம் ஆட்சி செய்த காலனித்துவவாதத்துக்கு உட்பட்ட நாட்டிலிருந்து உச்ச உழைப்பை பெறுவதை நோக்காக கொண்டிருந்தனர். காலனித்துவத்துக்கு உட்பட்ட நாட்டிலிருந்து உச்ச உழைப்பையும் லாபத்தையும் பெறுவதை நோக்காக கொண்டிருந்தமே. அடுத்தது, சொல்ல அடுத்தது. மத்தியமயப்படுத்தப்பட்ட முறையில், நாலாவது பாயிண்ட், மத்தியமயப்படுத்தப்பட்ட முறையில்
காலனித்துவ அரசுகளை கட்டியெழுப்பியமை. இதுதான் ஒரு காலனித்துவ ஆட்சியினுடைய பண்புகள். யாராவது ஒரு ஆள் ஒன் பை ஒன் சொல்லலாமா? குயிக்கா எல்லாருக்கும் விளங்கிக்கான்னு பார்ப்போம். குயிக், டைம் இஸ் ரன்னிங். காலனித்துவ அரசு வந்து இராணுவவாத அரசாக காணப்பட்டது. இரண்டு, காலனித்துவ அரசானது நிலப்பரப்பில் பரந்ததாக காணப்பட்டது. மூன்று, தாம் ஆட்சி செய்த காலனித்துவ வாதத்திற்குட்பட்ட நாட்டிலிருந்து உச்ச உழைப்பு இலாபத்தை நோக்காக கொண்டிருந்தமை. நாலு, மத்திய மயப்படுத்தப்பட்ட முறையில் காலனித்துவ அரசுகளை கட்டியெழுப்பியவை. இந்த பண்புகளை வந்து நீங்க கலந்துரையாடல் பகுதியில முதலாவது பகுதியில உள்ளடக்குறது சிறந்தது. எல்லாத்தையும் டீப்பா பேச தேவையில்ல, நார்மலா கொடுத்தால் போதும். ஏன்னா நாங்க காலனித்துவத்வாதத்தை பத்தி தான் பேச போறோம். சோ அரசியல் விளைவுகளுக்கு நேரடியா போறதுக்கு முன்னால உங்களோட ஸ்கீம்ல வந்து இந்த விடை எதிர்பார்த்திக்கிறாங்க. நான் இது போட்டுனா இது சும்மா என்ன கற்பனையில சொல்றல விடை எல்லாம். விடை எதுலேருந்து சொல்ற, எதுலேருந்து காட்டுறது விளங்குதா? ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஸ்கீம்லேருந்து, அதாவது நீங்க காட்டுறது இந்த அடிப்படையில தான் புள்ளி அந்த புள்ளியிடும் திட்டம், அதுக்கு அமைவாகத்தான் அவங்களுக்கான விடையை வந்து நான் கிளாஸ் செய்யும் போது அதை பார்த்து தான் மாணவர்களுக்கான இதை கொடுப்பேன். இதுதான் வந்து அதிகாரபூர்வமானது, சரியா? சரியா பேசினாதான் எனக்கு அடுத்ததுக்கு போகலாமா? உங்க டைம் ஓகே. அடுத்தது வந்து அந்த பண்புகளை சொல்லிட்டு டைரக்டா நாங்க போறது அரசியல் விளைவுகள். நான் ஏற்கனவே சொன்ன போலதான் இலங்கையில அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தினது பிரித்தானியர். இவர்கள் தங்களுடைய ஆட்சி கால பகுதியில என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்திக்கிறாங்க? இதுல கோல்ப்ரூக் மட்டும் பேசணுமா, இல்லாட்டி எல்லா யாப்புகளும் பேசணுமா? யாராவது சொல்லுங்க. கேள்வி மட்டும் வராது, எல்லாம் வரணும். அடுத்தது இன்னொரு விட வந்து இல்ல கோல்ப்ரூக் மட்டும். நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க, காலனித்துவத்துக்கு கீழே இலங்கையில கோல்ப்ரூக் யாப்பு மட்டுமா கொண்டு வரப்பட்டது? முதலாவது யாப்பு கோல்ப்ரூக் மட்டுமா கொடுக்கணும்? எல்லாம் கொடுக்கணும், அத விளங்கிக்கோங்க. என்னடா கோல்ப்ரூக் என்று மட்டும் கேட்டாத்தான் கோல்ப்ரூக்க மட்டும் கொடுக்கணும், காலனித்துவம் என்று கேட்டால் நீங்க போர்த்துகீயர் உள்ளாந்தர்ல இருந்து தொட்டு வந்து ஆங்கிலேயர்ல விளக்க போறீங்க. சோ கோல்ப்ரூக் வரும், அடுத்தது என்ன யாப்பு வரும்? மெனிங், மெனிங் டெவென்ஷியர், சோல்பெரி, டொனமோர். பாருங்க கோல்ப்ரூக் அடுத்தது என்ன? குருமைக்களம் வரும் இடையில. குருமைக்களம். சோ முதலாவதா கோல்ப்ரூக்ல என்ன அரசியல் மாற்றம் ஏற்பட்டது என்று பேச போறீங்க? குருமைக்களம், மெனிங், மெனிங் டிவென்ஷியர், டொனமோர், சோல்பரி. சோ ஏழு யாப்புகள் மூலமாக இலங்கையில காலனித்துவத்துக்கு கீழே ஏற்படுத்தப்பட்ட அரசியல் விளைவுகளை பத்தி தான் ஆராய போறீங்க. எத்தனை புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டிருந்தது கேள்வி? பத்து புள்ளியா, இருபது புள்ளியா? இருபது புள்ளி. இருபது புள்ளி. சோ நல்லா எழுதக்கூடிய ஒரு கேள்வியா இது இருக்குது. சோ நாங்க இப்ப கோல்ப்ரூக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். விளங்கினா இதுவரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், உங்களோட சிலபஸ் வந்து நியூ சிலபஸ், சரியா? அப்பதனால உங்களுக்கு கோல்ப்ரூக்கும் டொனமூரும் சோல்பரியும் தான் இந்த எல்லா யாப்புகள்ல, நான் மேல சொன்ன யாப்புகள்ல டீப்பா தாராங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விளக்கமா என்னென்ன யாப்பு தந்தீங்க உங்களோட சிலபஸ்ல?
சோல்பரி. அப்ப குருமேக்களம் மெனிங் மெனிங் டிவென்ஷியர் இது சிலபஸ்ல இல்லையா? ஈக்குது ஈக்குது, ஆனால் பெருசா விளக்கம் இல்ல, அத மாணவர்கள் விளங்கிக் கொள்ளணும். அதாவது முன்னைய சிலபஸ் 2019 ஆண்டுக்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதுல எல்லா யாப்புகளும் டீப்பா படிக்க வேண்டிய நிலைமை காணப்படுது. ஆனால் நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கோல்புரூக்கும் டொடமூரும் சோல்வரையும் தான் பாட்டுக்கு வரும். ஆனால் குருமைக்கலம் மெனிங் டிவென்ஷியர் மெனிங் அந்த யாப்புகள்ல ஒரு நார்மல் ஐடியா இருந்தால் போதும். இப்ப நாங்க கேள்விக்குள்ள போவோம். முதலாவது அரசியல் விளைவா என்ன தரப்பட்டிருக்குது? அரசியல் துறையில் மறுசீரமைப்புகள் 1833 கோல்புரூக் கமரன் சீர்திருத்தத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. இச்சீர்திருத்தத்தினால் பின்னாளில் அதிகாரத்தை ஓரிடத்தில் மத்தியமயப்படுத்த ஒற்றையாட்சி அரசுக்கு தேவையான அடிப்படையை வழங்கியது. உங்களுக்கு மொத்தமா பாருங்க, நான் ஸ்பாட்லைட் போடுறேன் எத்தனை காட்டுறதுக்கு. பாருங்க, 1, 2, 3, 4 எத்தனை பாயிண்ட்ஸ் மொத்தமா தரப்பட்டிக்கு? 5, 6, 7, 8, 9 மொத்தமா 10 பாயிண்ட்ஸால தரப்பட்டிக்குது. விளங்குதா? 10 பாயிண்ட்ஸ் சும்மா நம்பர் போட்டு எழுதுறா? இப்ப நான் வந்து கிளாஸ் செய்யும் போது பாக்குறேன், ரீசெண்டா கொஞ்சம் பேப்பர்ஸ் திருத்த கிடைச்சிச்சு. எல்லாரும் இந்த 1, 2, 3 போட்டு ஸ்டார் மார்க் போட்டு டொட் எல்லாம் வச்சு எழுதுறாங்க. இது நீங்க என்ன ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுறதா? சும்மா கேக்குறேன். நீங்க எழுதுறது வந்து இலங்கையோட கல்வி திட்டத்துல அடிப்படை மட்டத்துல இருக்கிற உயர்தர பரீட்சை. இந்த சும்மா சின்ன புள்ள வேலை செய்யறது ஓலை ஒல்ல எழுதின மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. என்னென்றால் ஸ்கீம்ல வேணும் என்றால் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல தரலாம். காரணம் என்னென்றால் ஸ்கீம் வந்து படிச்சவங்க திருத்துறது. ஸோ ஒரு சாருக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தா என்ன நெய்க்கணும்ன்ற ஐடியா தெரியும். ஸோ ஸ்கீம் வேணும் என்றால் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல தரலாம். நீங்க பாஸ் பேப்பர்ல எங்கேயாவது பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல தந்து பாத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல. நான் உங்களுக்கு சொல்ற ஐடியா கட்டாயம் நீங்க பந்தி அமைப்புல எழுதுங்க, பரிசீலிக்குக, ஆராய்க, விளக்குகன்னு தான் உங்களோட கேள்வி முடியுது. அப்ப சும்மா நீங்க பந்தியா எழுதாம பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதி சும்மா மார்க்ஸ் இழந்து கொள்ற ஒரு வாய்ப்பை படுத்துவா. நீங்க பாருங்க, ஆராய்க பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதி ஆராயலுமா? இயலாது. அவ அன்னைக்கு நான் நிறைய தடவை கிளாஸ் செய்யும் போதும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயமா இருந்தாலும் எக்ஸாம் பேப்பர் செய்யும் போது பிழைகள் விடப்படுது. அப்ப அதை நீங்க நினைவுல வச்சுக்கணுங்க. இந்த பாயிண்ட்ஸ வந்து 10 பாயிண்ட்ஸும் விளக்கணும்னு அவசியம் இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் ஆவது மாணவர்கள் விளக்கம் கொடுத்தி கொண்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கோல்புரூக்ல ஒரு பண்பு பார்த்தோம். கோல்புரூக்ல ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களை கொஞ்சம் குயிக்கா யாராவது சொல்லுங்க. படிச்சிருப்பீங்க இப்ப வரைக்கும் எப்படி அதிலிருந்து அரசியல் மாற்றங்கள் எடுக்கலாம்னு பார்ப்போம். யாராவது சொன்னால் நான் விளங்கப்படுத்துவேன் என்னென்ன மாற்றங்கள் கோல்புரூக்ல கொண்டு வரப்பட்டது. தேசாதிபதி அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது. தேசாதிபதியின் அதிகாரம் குறைக்கப்பட்டது. வேற அரசியல் ரீதியான சொல்லுங்க. மலையகமும் கரையோரம் ஒன்று சேர்க்கப்பட்டது. ஒன்று சேர்க்கப்பட்டது. இப்ப ஆன்சர் சொல்றவர் வந்து யோதிலிங்கம் சார் புக்ல பார்த்து சொல்றீங்க இல்லடியா? அந்த நோட்டிக்கு தான் இல்ல, இது ஸ்கூல் நோட்ஸ்ல பார்த்து சொல்றேன். ஆ, ஸ்கூல் நோட்ஸ். ஓகே, ஃபைன். வேற அரசியல் மாற்றங்கள். ஓகே, நான் வந்த மெயின் பாயிண்ட்ஸ் அவர் சொல்லிட்டாரு. வெரி குட். முதலாவது நீங்க விளக்கணும், ஒற்றையாட்சி தத்துவம் இலங்கை ஏற்படுத்தப்பட்டது கோல்புரூக் யாப்புக்கும் மூலமாகத்தான். ஒற்றையாட்சி என்ன தெரியுமா? ஒற்றையாட்சியில் எத்தனை அரசு இருக்கும்? ஒரு அரசு. ஒரு அரசு, அதை ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப நீங்க விளங்கணும், மலையகமும் கரையோரமும் ஒன்றாக சேர்க்கப்பட்டதோட கோல்புரூக்ல இன்னொன்று வருது. எத்தனையோ மாகாணங்கள் எத்தனையாகவோ குறைக்கப்பட்டது. எத்தனை மாகாணம்? 16 மாகாணங்கள் 5 ஆக குறைக்கப்பட்டது. அப்ப அந்த பாயிண்ட்ஸ் ரெண்டிலும் இருந்துதான் இந்த முதலாவது விடை எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க விளங்குங்க, வெறுமனே பாடமாக்கி நாங்க மைண்ட்ல
அப்படியே பதிச்சு கொள்றதுல விஷயம் இல்ல, தார கேள்விக்கான விடைய கண்டுபிடிக்கிறதுக்கான ஆற்றலை எங்களுக்குள்ள வளர்த்துக்கொள்ளணும். சோ நீங்க விளங்குறீங்க, அப்ப இலங்கை 16 மாகாணங்களாக இருந்தது 5 மாகாணங்களாக குறைக்கப்பட்டதோட இலங்கையில் கரையோரமும் மலையகமும் ஒன்றிணைக்கப்பட்டதானது ஒரு ஒற்றையாட்சிக்கு கீழே வருதா இல்லையா இலங்கை? வருது. அப்ப ரெண்டு அரசாங்கம் இருந்துச்சா? இல்ல இல்ல. நீங்க பாப்பீங்க, போர்த்துக்கே ரொல்லாந்தட காலத்துல மலையகத்துல வேறைய ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு, மலையக மன்னர் ஆட்சி நடந்துட்டு, கரையோரத்துதான் காலனித்துவத்தில் இருந்தாங்க. அப்ப பிரித்தானியர் வந்து கோல்ப்ரோக் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஏற்பாடுகள் மூலமாக இலங்கை ஒரு மத்திய மயப்படுத்தப்பட்ட ஒற்றையாட்சி அரசுக்கு தேவையான அடிப்படையை பெற்று கொண்டதா இல்லையா? பெற்றுக்கொண்டது. இதை நீங்க பாப்பீங்க, 72 ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் அமைப்புல இலங்கையுடைய யாப்புல முதலாவது பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கு இலங்கை ஒரு ஒற்றையாட்சி நாடு. சோ சும்மா இந்து வந்து முழுந்துச்சா அந்த ஒற்றையாட்சி நாடுன்றது? அது அடித்தளவெங்க ஆரம்பமாகுது? காலனித்துவத்துல. அதுவும் கோல்ப்ரோக் யாப்புல ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் தான் இதற்கான அடிப்படை. அந்த அடித்தளம் அந்த ஃபவுண்டேஷன் உருவாகினது வந்து கோல்ப்ரோக்ல தான். இது விளங்கினா? Yes, miss. மிஸ், அடுத்தது வந்து பார்க்க போறோம் ரெண்டாவது பாயிண்ட்டும் மூணாவது பாயிண்ட்டும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நான் ஷேர் பண்றேன். சரியா? இது என்கிட்ட தனித்தனி கேள்விக்கான PDF ஃபைல, ஃபுல் PDF-ஆ தனிக்குது. ஸோ நான் எலிமெண்டா தனி எடுத்து அனுப்ப பாக்குறேன். எலிமெண்டா எழுதி கொள்ளவும் எழுதி கொள்ளுமோ, இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட்டாவது எடுத்து எழுதுங்க. இப்போ நல்ல வெளியூடான பாயிண்ட்ஸ் ட்ரை பண்றேன் ஸ்கீமை நான் ஷேர் பண்றதுக்கு. நோட்ஸ் என்றால் தாரேன். ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டும் வந்து ஆளுநருடைய அதிகாரங்களை பத்தி பேசுது. நீங்க பாத்திருப்பீங்க ஏற்கனவே சொன்னது போல தான் ஒரு ஆள் சொன்னது, ஆளுநருடைய அதிகாரங்கள் தேசாதிபதியினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது கோல்ப்ரோக் யாப்புல. அதாவது முந்தி பார்த்தும் ஆளுநருக்கு வரம்பற்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருந்ததா இல்லையா? வழங்கப்பட்டதா இல்லையா? பதினாறு பேரும் இந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களா? ரெண்டாவது மூணாவதும் பார்த்தோம்னு சொன்னால் பொறுப்பு கூறலுக்கான அடிப்படை வழங்கியது. ஆரம்பத்துல ஆளுநருக்கு அதிகரித்த அதிகாரம் காணப்பட்டது. அவர் யாருக்காவது பொறுப்பு சொல்லணுமா? இல்ல மிஸ். ஆரம்பத்துல அதுக்கான பொறிமுறைகள் வரல. குடியேற்ற நாட்டு காரியதரிசின் ஒரு அமைப்பு காணப்பட்டாலும் பெருசா பொறுப்பு கூற தேவையில்ல. ஆனால் கோல்ப்ரோக் யாப்பின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஏற்பாடுகள் மூலமாக தேசாதிபதியினுடைய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டது. என்னென்ன குறைக்கப்பட்டது அதிகாரங்கள் சொல்லுங்க யாராவது? ராஜகாரிய முறை நீக்கப்பட்டது. இல்ல, நான் கேக்குறேன் தேசாதிபதியோட தொடர்புபட்ட என்ன அதிகாரம் குறைக்கப்பட்டது? நாங்க இந்த ஹைலைட் பண்ற இடத்துல படிக்கிறோம். சரியா? யாராவது தெரியுமா எப்படி ஆளுநர் அதிகாரம் குறைக்கப்பட்டதுன்னு? குயிக்கா எப்படி சொல்லலாம்? ஆரம்பத்துல பாத்திக்கிறோம், அதாவது தேசாதிபதிக்கு நாடு கடத்துறதுக்கு அதிகாரம் காணப்பட்டது. தெரியுமா அதெல்லாம்? தேசாதிபதி மலையகத்துல வந்து குற்றவியல் தொடர்பான வழக்குகள் அதிகாரம் கொண்டிருந்தாரு. ஒருத்தர்ட லாபம் எவ்வளவு பெறணும், ஊதியம் எவ்வளவு பெறணும்னு தீர்மானிக்கிறதெல்லாம் தேசாதிபதி தான்.
அப்படின்னு சொன்னால் அட்மோஸ்ட் அதிகாரம் வந்து அதி உயர்ந்த அதிகாரத்தை தேசாதிபதிக்கு கோல்ப்ரூக் கேப்புக்கு முன்னர் கொடுத்திருந்தாங்க. ஆனால் அதை குறைச்சி இங்க யாருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், தேசாதிபதியத்துக்கு மட்டுமே குவிந்திருந்த அதிகாரத்தை கோல்ப்ரூக்ல ஏற்படுத்தப்பட்ட சில மாற்றங்கள் வந்து பிரிச்சு கொடுக்குது. என்னென்ன தாபனங்கள் உருவாக்கப்படுது புதுசா? சிவில் நீதிமன்றங்கள். ஓகே, அது நீதித்துறை தொடர்பாக நீதிமன்றங்கள் தனி கட்டமைப்பு உருவாக்கப்படுது. அது இல்லாம மெயினா ரெண்டு தாபனம் உருவாக்கப்படுது அரசியல் விளைவுகள். என்னென்ன தாபனம்? ஓகே, சட்டசபை. அடுத்தது குற்றவியல். அதெல்லாம் நீதியோட தொடர்பானது, சரிதான். ஒரு ஆள் சட்டத்தை பத்தி சொல்லிட்டீங்க, நீதிய பத்தி சொல்லிட்டீங்க, மூணாவது துறை என்ன? நிர்வாகத்துறை. அதாவது நாங்க பாத்திக்கிறோம், தேசாதிபதி அதிகாரங்கள் குறைக்கப்படுது. எந்தெந்த அடிப்படையில குறைக்கப்படுதுன்னு சொன்னால், தேசாதிபதியிடம் மாத்திரம் குவிக்கப்பட்டிருந்த அதிகாரங்கள் மூணு துறைக்கும் பிரித்து கொடுக்கப்படுது. விளங்குதா? யாரோ டவுட் கேட்டீங்க, என்ன துறை கேள்வி கேக்குறீங்க? ஓகே, அந்த ஆளுக்கு விளங்கினா. அதாவது சட்டம் தொடர்பாக சட்ட நிரூபண சபை உருவாக்கப்படுது, நிர்வாகம் தொடர்பாக சட்ட நிர்வாக சபை உருவாக்கப்படுது, நீதித்துறை தொடர்பாக கேமரனின் ஆலோசனைப்படி நீதிமன்றங்கள் உருவாக்கப்படுது. ஆகவே நீங்க விளங்கணும், தேசாதிபதியிட்ட குவிக்கப்பட்டிருந்த எல்லையற்ற அதிகாரங்களை வரையறுத்து இந்த மூன்று தாபனங்கள் உருவாக்கப்பட்டதன் மூலமாக என்ன. ரெண்டாவது பாயிண்ட், யாப்புசார் மற்றும் பொறுப்பு கூறலோட தொடர்புபட்ட அரசாங்கம் உருவாகிறதுக்கான அடித்தளம் எங்க உருவாக்கப்படுது? எங்க? கோல்ப்ரூக் கேமரன். கோல்ப்ரூக்ல உருவாக்கப்படுது. இப்படித்தான் எழுதணும். விளங்கினா? நான் ஒரு பந்தி எப்படி எழுதுறேன்னு சொல்லி காட்டவா? எப்படி பந்தி ஆக்கலாம்? இரண்டாவது பாயிண்டே மூணாவது பாயிண்ட் சேர்ந்து எப்படி பந்தி ஆக்கலாம்னு சொல்லி தரவா? தேவையா? பண்ணிட்டு பேசுங்க, இந்த செட் எனக்கு பார்த்து பண்றதில்ல. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அப்ப பாருங்க, ரெண்டாவது பாயிண்டே மூணாவது பாயிண்டும் சேர்த்து எப்படி பந்தி ஆகலாம்னா, நீங்க ஃபர்ஸ்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசிட்டீங்க. இலங்கையில் பிரித்தானியரது ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்ப்ரூக் அரசியலமைப்பானது ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருந்த வரம்பற்ற அதிகாரத்தை வரையறுத்து அரசியல் அதிகாரத்தை சட்டவாக்கம் நிறைவேற்று நீதி என்ற அடிப்படையில் வேறாக்குவதற்கான அடிப்படையை இட்டு கொடுத்தது. அந்த வகையில் சட்டவாக்கத்துக்கு பொறுப்பாக சட்ட நிர்வாக சபையும், நிர்வாகத்துக்கு பொறுப்பாக சட்ட நிரூபண சபையும், நிர்வாகத்துக்கு பொறுப்பாக சட்ட நிர்வாக சபையும் உருவாக்கப்பட்டதோடு ஆளுநரிடம் குவிக்கப்பட்டிருந்த நீதித்துறை தொடர்பான அதிகாரங்கள் சார்பில் தனியான நீதிமன்றங்களும் உருவாக்கப்பட்டன. இப்ப சட்டம், நீதி, நிர்வாகம் மூணையும் சொல்லிட்டோம். இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அரசியல் விளைவு என்ன என்றத லாஸ்டுக்கு சொல்லணும். இதன் மூலமாக இலங்கையில் யாப்புசார் மற்றும் பொறுப்பு கூறலுடன் தொடர்பான அரசாங்கத்தை கட்டியெழுப்பதற்கான அடித்தளத்தை கோல்ப்ரூக் யாப்பானது இட்டு தந்தது. விளங்கினா? இப்படி எழுதணும். அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன மட்டும் சொன்னா போதாது, அது என்ன அரசியல் விளைவு ஏற்படுத்தினான்றத சொல்லணும். வெறுமனே நீங்க சட்டவாக்கு சபை உருவாக்கப்பட்ட எழுதினதுக்காக உங்களுக்கு தரப்போற ஒரு பாயிண்ட்க்கு ரெண்டு புள்ளின்னு சொன்னா ரெண்டு புள்ளியும் வழங்கப்படாது. விளங்கினா? நீங்க அதால் ஏற்பட்ட அரசியல் விளைவு என்ன என்றதையும் குறிப்பிட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த புள்ளிகளும் கிடைக்கும். அப்ப இங்க நாங்க லாஸ்டா சொன்னோம்,
யாப்புசார் மற்றும் பொறுப்பு கூறல் அரசாங்கத்தை கட்டி எழுப்புறதுதான் அரசியல் நிறைவுப. ஒரு பாயிண்ட்க்கு 3 மார்க்ஸ் ஒதுக்கியிருந்தாங்க, இல்லாட்டி 2 மார்க்ஸ் ஒதுக்கியிருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பந்தியை நீங்க கட்டமைக்க இயலுமாக இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளுமாயிருக்கும். சரியா? இப்ப நான் சொல்லி தந்த வீவ் உங்களுக்கு கெச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலா விளங்கப்படுத்திட்டு போக போறேன். இப்ப கோல்ப்ரூக் முடிஞ்சு நீங்க அடுத்தது போகலாம் குருமக்கலம். குருமக்கலத்துல ஒரு முக்கியமானது ஒரு மாற்றம் ஏற்படுத்தினாங்க. என்ன அரசியல் மாற்றம்? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். குருமக்கலம் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அது முக்கியமான விஷயம். சோ நீங்க அடுத்தது சொல்லலாம். இது வரைக்கும் இலங்கையில வாக்குரிமை என்ற ஒரு விஷயம் இருந்துச்சா? நாங்களும் வோட் பண்ணி எங்களோட பிரதிநிதியை தெரிவு செய்யலாம்ன்ற சான்ஸ் கொடுத்தது குருமக்கலம். ஆகவே 1910 அறிமுகப்படுத்தப்பட்ட குருமக்கலம் சீர்திருத்தத்தின் மூலமாக வழங்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை பிரதிநிதித்துவ அரசாங்கம். நான் ஹைலைட் பண்றது காட்டுதா உங்களுக்கு பாருங்க, அது முக்கியமான பிரதிநிதித்துவ அரசாங்கம் விளங்கினா. அடுத்தது வந்து இப்ப வேற எதுவும் வேற என்னமாவது மெயின் பாயிண்ட் இருக்குதா குருமக்கலம்ல? படித்த இளைஞர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டமை அதுவும் சொல்றேன்டா சொல்லலாம். அதோட நீங்க சேர்த்து சொல்லலாம். குருமக்கலம் யாப்புல வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டதோட படித்த இலங்கையர் ஒருவர் உள்வாங்கியமையானது இலங்கையரும் அரசியலில் பங்கு பற்றுவதற்கான வாய்ப்பினை இட்டுக் கொடுத்தது. அப்படி கனெக்ட் பண்ண பார்க்கணும். சரியா? சரி. அடுத்தது வந்து என்ன யாப்பு குருமக்களுக்கு பிறகு? மெனிங் யாப்பு. மெனிங் யாப்புல ஒரு முக்கியமான விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன விஷயம்? பிரதேசவாத பிரதிநிதித்துவ முறை. முதன் முதலாக இலங்கையில பிரதேசவாதி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது மெனிங் யாப்புல. சோ பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்ற அம்சத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததோடு இது எதிர்காலத்துல வந்து தேர்தல் வளர்ச்சி அடைந்தது. நீங்க தேர்தலை பத்தி எல்லாம் படிச்சிருக்கணும் தெரியுமா? யூனிட் 4ல வருது அரசியல் கட்சிகள், யூனிட் 9ல ஜனநாயகம் வருது. சோ தேர்தலை பத்தி எல்லாம் ஒரு ஐடியா உங்களுக்கு இப்பிக்கணும். அப்ப நீங்க அதோட எல்லாம் கனெக்ட் பண்ணி எழுதலாம். பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது இலங்கையிட மக்களிட அரசியல் பங்கேற்பு அதிகரித்தது. பிரதேச ரீதியாக ஒவ்வொரு பிரதேசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுறாங்க. சோ இதெல்லாம் இலங்கையில வந்து தேர்தல் கலாச்சாரங்கள் வளர்ச்சி அடைந்து ஒரு சிறந்த ஜனநாயக ஆட்சியை பிற்காலத்துல கட்டி பிடித்ததுக்கான வாய்ப்பை கொடுத்தது. அப்படி எழுதலாம். சரியா? சரி டீச்சர். சரி, இப்ப பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை பேசும் போது ஆப்போசிட்ல என்ன பேசலாம்? அதுல எதிர் எது? இனவாரி பிரதிநிதித்துவம். இனவாரி பிரதிநிதித்துவம் நீங்க முக்கியமா அதை கட்டாயம் பேசணும். இனவாரி பிரதிநிதித்துவம் இலங்கையில அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்திக்குதா இல்லையா? ஏற்படுத்திக்குது. பார்க்கலாம் நாங்க இலங்கையில இன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு அடிப்படைய இந்த கோல்ப்ரூக் யாப்பு இட்டுட்டு போயிடுச்சு. இன ரீதியாக ஏன் இலங்கையர் என்ற ரீதியில தெரிவு செய்திருக்கலாமே. அப்படி இல்லாம பிரித்தானியர்கள் இன ரீதியாக தெரிவு செய்தமையானது இன்று வரைக்கும் இலங்கையிட அரசியல் ஒரு இனத்துவ ரீதியான அரசியல் பின்பற்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்ப அது ஒரு குறைபாடு. நீங்க நிறைய மட்டும் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்களா? பாசிட்டிவ் சைட மட்டுமே பேசணுமா? நிறைய மட்டுமே பேசணுமா? அப்படியா மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்கறாங்க? இல்ல, நீங்க வந்து குறைகளையும் சுட்டி காட்டணும். பாருங்க இந்த பாயிண்ட் யாராவது வாசிங்க. நான் ப்ளூவால ஹைலைட் பண்றேன், அந்த இடத்துல இருந்து வாசிங்க. அதே கால பகுதியில் நிலவிய இனவாரி பிரதிநிதித்துவம் பிற்காலத்தில் இலங்கையின் தேர்தல் அரசியல் விவாதத்திற்குரிய ஒன்றாக மாறியது. அதன் காரணமாக
பெரிதும் விமர்சனத்திற்குள்ளான இனவாரி பிரதிநிதித்துவத்திற்கு பதிலாக பிரதேசவாரி பிரதிநிதித்துவமே பின்பற்றப்பட்டது. பின்பற்றப்பட்டது. அப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லலாம், இனவாரி பிரதிநிதித்துவமானது இனத்துவ அரசியல் வளர்ச்சி அடைவதற்கு வழிவகுத்ததோடு அது டொனமூர்லயும் நீக்கப்பட்டது. பின்னரீதியான ஒரு சில பிரச்சனைகளுக்கான அடிப்படைய கோல்ப்ரூக்கியாக விட்டுட்டு தான் போகுது. சோ நீங்க நிறைகள் மட்டும் பேசணும் இல்ல, குறைகளையும் கலந்துரையாடலாம். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தா மெனிங் டிவென்ஷியல் என்னமாவது ஸ்பெஷலா என்னமாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதா? Meaning given share. Meaning given share. Quick up. உத்தியோக சார்பற்றவர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்ல. இப்ப பாருங்க, ஒவ்வொரு ஆப் கோட்ரூக்கு போறோம் மெனிங்ல அதிகரிச்சாங்க, அது எல்லாத்துலயும் நடந்தது. நம்ம ஸ்பெஷலா அந்த மாதிரி இருந்தா அப்படி எந்த ஒரு விஷயமுமே மெனிங் டிவன் ஷேர் இடம் பெறல. சோ நாங்க டிரெக்டா போகணும், மெயினா பேச வேண்டிய இடம் டொனமூர். டொனமூர்ல அரசியல் ரீதியான மாற்றங்கள் அதிக அளவில் ஏற்படுத்தப்படுதா இல்லை? முதலாவது பாயிண்ட் என்ன, டொனமூர்ல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வரணும். டொனமூர்ண்டாவே மாணவருடைய மைண்டுக்கு எது வரணும்? தேசாதிபதியா அரசாங்க சபை? இல்ல, இன்னும் வந்துச்சு நினைக்கிறேன். சர்வஜன செனட் சபை டொனமூர்ல இல்ல, சர்வஜன வாக்குரிமை. நீங்க பேய்த்து ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்யறதுக்கு சாதாரண ஒரு குடிமகனாக உங்களுக்கு அதிகாரத்தை தந்தது எந்த யாப்பு? சில சந்தர்ப்பம் நாம யோசிக்கலாம், டொனமூர்ல தந்திலன்னு சொன்னா இன்று வரைக்கும் கிடைக்காமலே எங்களுக்குமோ தெரியும். அந்த அளவு முக்கியமான ஒரு அதிகாரம் தான் டொனமூர்ல தரப்பட்டது. சோ நீங்க மெயினா டொனமூர் எடுத்துட்டு பேசணும். குருமக்களத்துல வழங்கப்பட்டிருந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையானது டொனமூர்ல விரிவுபடுத்தப்பட்டு சர்வஜன வாக்குரிமையாக கொடுக்கப்படுது. அப்ப அரசியல் உயர்குலாமினர் மட்டுமா இந்த அதிகாரத்தை பிரயோகித்தாங்க? இல்ல, சாதாரண சாதாரண ஈவன் அடிமட்ட ஒரு தொழிலாளி கூட போயிட்டு தனக்குரிய பிரதிநிதியை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தது. ஆகவே இது ஜனநாயகத்தை வழிபடுத்தியதோட இலங்கையிட அரசியல் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த அரசியல் முன்னேற்ற பாய்ச்சல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நலன்களை தான் இந்த முறை ஏற்படுத்தியது. சர்வஜன வாக்குரிமை விளங்கினா? அது இல்லாம என்ன சர்வஜன டொனமூர்ல முக்கியமான விஷயங்கள் பேசலாம்? பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் பேசணும் என்றால் என்ன இல்லாமல் ஆக்கப்படுது டொனமூர்ல? இனவாரி பிரதிநிதித்துவம். இனவாரி பிரதிநிதித்துவம். இப்ப ரெண்டு பேர் சொல்றாங்க பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் பத்தி பேசணும். நாங்க மேல மனிங்ல பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை சொன்னோமா இல்லையா? சொன்னோம் சொன்னோம். அப்ப திரும்ப இங்க பேசணுமா? அதேவல கேவல என்னண்டா, உங்களுக்கு டைம் கோஆபரேட் பண்ணாது. எல்லாருக்கும் ஆசைதான் எல்லாம் எழுது, ஆனா எல்லாம் எழுதி கொள்றதுக்கு சான்ஸ் கிடைக்குமா? டைம் மூன்று காரிய எதிர்ச்சிகள் அதனால திரும்ப பிரதேச வாரி பிணத்துவத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது மூன்று காரியதரிசிகள் இலங்கையிட ஏற்படுத்தின அரசியல் மாற்றம் என்ன அப்படி என்ன சொல்லுங்கள். அது எப்படி அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினது? மெயினா வந்து மூன்று காரியதரிசிகளை விட பேசுறதுக்கு போயிங்க சரி. சோ அதை விட்டுட்டு நிறை சட்டத்துறைக்கு எது பொறுப்பாக உருவாக்கப்பட்டது? அரசாங்க சபை உருவாக்கப்பட்டது. இந்த அரசாங்க சபை தான் பின்னாட்கள்ல பாராளுமன்றம் உருவாகிறதுக்கான வழிவகுத்ததோடு அந்த அரசாங்க சபையில் இருந்து ஒரு குழு தெரிவு செய்யப்பட்டது. என்ன குழு?
மந்திரி சபை நிறைவேற்று குழுன்னு சொல்லி 10 பேர் எடுத்தாங்க. அந்த 10 ல இருந்து தான் சாரி நிறைவேற்று குழு தெரிவு செய்யப்பட்டது. அதில இருந்து மந்திரி சபை தெரிவு செய்யப்படுது. சோ இந்த அரசாங்க சபையா இருக்கலாம், மந்திரி சபையா இருக்கலாம், அதெல்லாம் இலங்கையில வந்து பாராளுமன்ற ஆட்சி முறை உருவாகிறதுக்கு வழிவகுத்தது. அடுத்தது இலங்கை வந்து பாராளுமன்ற கட்டமைப்புக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் தந்தது இந்த முறைமைகள் தான். இதுகளை பத்தி தான் நீங்க பேசணும் ரணமூர்ல, சரியா? சோல்பெரி ஆப்ப பத்தி பேசணுமா தேவையில்லையா? பிரித்தானிய ஆட்சி காலத்தில் அவதானம் செலுத்துவதுடன் முன்னர் காணப்பட்ட யாப்பு வருதே தவிர பிற்பட்டது வருதா? குயிக்கா, இன்னும் ஒரு நிமிஷத்துல மீட்டிங் முடியும், குயிக்கா சொல்லுங்க. இல்ல இல்ல, அப்ப சோல்பெரிய பத்தி பேசணுமா? இல்ல தேவல்ல, அது விளங்கினா மீட்டிங் முடிஞ்சா 4:30 முடிச்சுக்கணும் கிளாஸ். திரும்ப ஜாயின் ஆகிக்கோங்களேன். அவங்க சொல்றது வந்து பின் காலனித்துவ பத்தி டீச்சர். யார் என்ன அந்த கேள்வியை கேட்டுவாங்க, திரும்ப கேளுங்க. சோல்பெரியல வந்து காலனித்துவத்துக்கு முற்பட்டது பிற்பட்டது கொஞ்சம் இருக்குதானே, அதுதான் சோல்பெரி தேவையா அப்படின்னு கேக்குறீங்க. சோல்பெரி காலனித்துவத்துக்கு முற்பட்டது பிற்பட்டது, ஆனா அரசியல் விளைவுகள் காலனித்துவத்துக்கு முற்பட்டதில் ஏற்படுத்தப்பட்டதா காலனித்துவத்துக்கு பிற்பட்டதுல வருதா? காலனித்துவத்திற்கு பிற்பட்டது. பிற்பட்டது.